வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, TN10க்கான தமிழ் கிராமர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் கிராமர்ல 3rd பார்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 பார்ட் வந்துட்டு பார்த்துட்டோம். அந்த பார்ட் நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பார்ட் வீடியோஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸை பார்த்துட்டு நீங்க இதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதை யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 7ஆம் வகுப்பு இலக்கணத்துல ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், தொழிற்பெயர், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஓரெழுத்து தான் ஒரு மொழி, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் பகுபதம் பகாபதம், இதை வந்து பார்க்க போறோம். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அந்த எழுத்து வந்து நமக்கு பொருள் கொடுக்கும். இப்ப பூ அப்படின்னா மலர் அப்படிங்குவோம், ஈ அப்படின்னா அந்த பூச்சியை சொல்றோம், கை அப்படிங்கறது நம்மளோட உறுப்புகள்ல ஒரு பார்ட். இந்த மாதிரி நம்மளோட ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு மீனிங்க வந்து கொடுக்குது. அந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு எழுத்துல ஒரு மொழியாக வரக்கூடிய நிறைய எழுத்துக்களை வந்து நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல்ல இந்த பவநந்தி முனிவர் அப்படிங்கிறவர் கொடுத்திருக்காரு. அப்படி எத்தனை ஒரு எழுத்து ஒரு மொழி அவர் கொடுத்திருக்காரு அந்த பாடல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மொத்தமா 42 ஒரு எழுத்து ஒரு மொழியை வந்து கொடுத்திருக்காரு. அந்த 42 ஒரு எழுத்துக்களும் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க, எல்லாமே வந்து மெடில் எழுத்துக்களாகத்தான் இருக்குதாமா. அதுல ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறிய எழுத்தா இருக்காமா, அதுல ஒண்ணு வந்து நோ, இன்னொன்னு வந்து தூ. இந்த ரெண்டு எழுத்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் எப்படிதான் இருக்குதாமா, நெடில் எழுத்துக்களாகவே இருக்குதாமா. ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 42 ஒரு எழுத்து ஒரு மொழியும் அவர் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. இந்த 42 ஒரு எழுத்து ஒரு மொழி இந்த பேஜ்ல கொடுத்துருக்கோம். நான் சிலதை மட்டும்தான் இங்க சொல்றேன், மத்ததெல்லாம் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கீங்க. இப்போ ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்றாரு, அதே மாதிரி ஈ அப்படின்னா ஈதல், கொடுத்தல், அதுதான் ஈ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முன்னாடி அவர் கொடுத்திருந்த அந்த பூ அப்படிங்கிறது மலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சாதாரணமா மாம்பழத்தை மா அப்படின்னு தான் சொல்லுவோம், மாமரத்தை. தீ அப்படின்னா நெருப்புன்னு நமக்கு தெரியும். தா அப்படின்னா நம்ம யாருக்கிட்டயாச்சும் கொடு கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் தா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம இங்க பார்த்த ஆ அப்படின்னா பசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு நீங்க அந்த சிலப்பதிகாரம் இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சா அப்படின்னா இரண்டு போதல், சாதலை குறிக்கிறது சா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க. தைக்கிறதுக்கு பேரு என்ன பண்றீங்க, தைக்கிறேன், தை அப்படின்னு சொல்றோம் தைக்கிறது. அப்ப தை அப்படிங்கிறது தைத்தல் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த 42 ஒரு எழுத்து ஒரு மொழியை கொடுக்கக்கூடிய சொற்கள். அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம், பகுபதம். பகுபதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை நம்மளால பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் பகுபதம். பகாபதம்னா ஒரு எழுத்தை பிரிக்க முடியல அப்படின்னா அதுதான் நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க வந்து ரெண்டு சொல் கொடுத்திருக்காங்க, ஒண்ணு வந்துட்டு வேலன், இன்னொன்னு வந்து படித்தான். இந்த சொல்லை பார்த்தோம்னா நம்மளால பிரிக்க முடியுது. இங்க பிரிச்சும் காமிச்சிருக்காங்க, வேலன் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிச்சிருக்காங்க, வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. வேலன் அப்படிங்கறத வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, அப்ப நம்மளால பிரிக்க முடியும். அதே மாதிரி படித்தான் அப்படிங்கிற சொல்லையும் பிரிச்சிருக்காங்க, எப்படி பிரிச்சிருக்காங்க, படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னாக்க, இது ஒவ்வொன்றும் ஒரு உறுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு, சின்ன சின்ன உறுப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி பிரிக்கிறதுக்கு பேர் தான் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இது வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். இப்படி பிரிக்கிறதுக்கு பேரு பகுபதம், இந்த உறுப்புகளுக்கு பேரு பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்பவுமே இப்படி பிரிக்கும் போது இந்த முதல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த பகுதி வந்து எப்பவுமே ஒரு கட்டளை இடுற மாதிரி, வேல் படி நடத்தல் அப்படின்னா நட, அந்த மாதிரி ஒரு கட்டளை வாக்கியமாகவோ ஒரு ஏவல் வாக்கியமாகவோ தான் இந்த முதல் பகுதி வந்துட்டு இருக்கும்.
இப்போ இந்த பகுபதத்தை இன்னும் கொஞ்சம் டீடைலா நம்ம பார்ப்போம். இந்த பகுபதத்தை வந்து நம்ம பெயர் பகுபதம் நிலை பகுபதம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். பெயர் பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அந்த முதல் பகுதி இருக்குது இல்லையா, நம்ம இப்போ நடத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அல் அப்படின்னு நம்ம பிரிப்போம். நடத்தல இதுல அந்த நட அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த பகுதி, அந்த முதல் பகுதி இருக்குது இல்ல, அது வந்துட்டு எதையெல்லாம் உணர்த்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒருவேளை ஆறு வகையா இந்த பெயர் பகுபதத்தை பிரிக்கலாம். அதாவது பொருள் பகுபதம், இடப்பகுபதம், கால பகுபதம், சுனை பகுபதம், பண்பு பகுபதம், தொழில் பகுபதம் அப்படின்னு சொல்லி ஆறு வகையாக பிரிக்கிறோம். இப்ப நட அப்படிங்கறது பார்த்தோம்னாக்க நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ இந்த மாதிரி இந்த நட அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அதை பொறுத்துதான் அது வந்து பெயரை குறிக்குதா இல்ல இடத்தை குறிக்குதா காலத்தை குறிக்குதா சிலை சிலைனா உறுப்பு உறுப்பை ஒரு உறுப்பை குறிக்குதா ஒரு பண்பை குறிக்குதா ஒரு தொழிலை குறிக்குதா அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இந்த பகுபதத்துல ஆறு வகையா வகைப்படுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து பொருள் பகுபதம், இடப்பகுபதம், கால பகுபதம், சிலை பகுபதம், பண்பு பகுபதம், தொழில் பகுபதம் அப்படின்னு சொல்லி ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, பொன்னன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த பொன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள், பொன் அப்படிங்கிறது என்ன ஒரு பொருள், பொன்னனை பிரிச்சு பொன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்கு. பொன் கூட்டல் இன் கூட்டல் இன் கூட்டல் அன் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அப்போ அதுல இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பொன்னன் பொன் அன் பொன்னன் அப்படின்னு பிரிச்சிருக்கு. பொன் அப்படிங்கிறது ஒரு பொருள், அதனால இத வந்து நம்ம பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இடம் நாடன் அப்படிங்கறத நாடு கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்கு. நாடன் அப்படிங்கறத நாடு கூட்டல் அன்னு பிரிச்சிருக்கு. இந்த மாதிரி நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, அதனால இத வந்து இடப்பகுபதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சித்திரையான் அப்படிங்கறத பிரிக்கும் போது சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்கு. சித்திரை கூட்டல் ஈ கூட்டல் ஆண்ணு வரணும், நம்ம இங்க பிரிச்சு காமிக்கிறதுக்காக சித்திரை கூட்டல் ஆண்ணு பிரிச்சிருக்கு. சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதத்தின் பேரு, அதனால அதை வந்து கால பகுபதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கண்ணன் அப்படிங்கறத பிரிச்சு கண் கூட்டல் இன் கூட்டல் அண் அப்படின்னு வரணும். கண்ணன் அப்படின்னு கண், அப்ப அந்த முதல் பகுதி வந்துட்டு கண் அப்படின்னு இருக்குது. கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்போட பேரு, அதனால இந்த பகுபதத்தை சிலை பகுபதம்னு சொல்றோம். அதே மாதிரி இனியன் அப்படிங்கறத பிரிக்கும் போது இனிமை கூட்டல் அண்ணன்னு பிரிக்கிறோம். இனிமை அப்படிங்கிறது என்ன, இனிமையாக இருக்கும், அந்த பண்பு எப்படி இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்கும், இனிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பண்பு, அதனால இந்த பகுபதத்தை நம்ம பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உழவன் அப்படிங்கறதுல உழவு கூட்டல் அண்ணன்னு பிரிச்சிருக்கு. உழவு அப்படிங்கிறது ஒரு தொழில், உழவு தொழில், அந்த தொழிலை குறிக்கிறதுனால அந்த பகுபதத்துக்கு பேரு தொழில் பகுபதம் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் பகுபதத்தை ஆறு வகையா வகைப்படுத்திருக்கு. அடுத்ததான் என்ன இருக்குது, வினை பகுபதம். வினை பகுபதம் அப்படின்னா என்ன, வினையாக இருக்குது, அதாவது செய்யக்கூடிய செயல். நம்ம நிறைய சொன்ன நடத்தல் அப்படின்னு சொன்னேன், அதே மாதிரி உண்கிறான், அவன் என்ன செய்யறான், உண்கின்றான், அவன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற வேலையை செய்யறான், நடந்துகிட்டு இருக்கான், நடக்கிற வேலையை செய்யறான், உணவு உண்ணக்கூடிய வேலையை செய்யறான், இந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த பகுபதம் அதாவது பிரிக்கும் போது இந்த பொன் நாடு சித்திரை கண் இனிமை உழவுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல செய்யக்கூடிய செயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுதான் நம்ம வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வினை இந்த உண்கின்றான் அப்படிங்கறத பிரிக்கும் போது உண்கின்று ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அதுல உண் அப்படிங்கிறது வினைச்சொல், அதனால இதை வந்து வினை பகுபதம்னு சொல்றோம். இந்த இடத்துல கின்று அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, அப்ப இதை வந்து நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல போகும்போது இந்த பகுபதத்துல பிரிக்கும் போது எப்படி இலக்கண குறிப்புக்கு நம்ம வந்துட்டு பார்ப்போம், கிரு கின்று ஆணின்று அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா இந்த வினை இந்த இடத்துல அதுக்கு வந்து என்ன அப்படிங்கறத நம்ம போக போக இருக்கக்கூடிய ஹையர் கிளாஸஸ் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இப்ப நீங்க இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப வினை பகுபதத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த வினை சொல்ல வந்துச்சுன்னு சொன்னாக்க அது பகுபதமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து வினையை குறிச்சிச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுபதத்துல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி பிரிக்கும் போது ஆறு உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புல இருக்கு. என்னென்ன இருக்கு, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி ஆறு உறுப்புகள் வந்துட்டு இருக்குது. எப்பயுமே ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது இப்ப நடத்தல் அப்படிங்கறத பிரிக்கிறோம்னு வைங்களேன், நட அப்படிங்கிறது முதல் பகுதியில இருக்குது இல்லையா, அதை வந்து பகுதின்னு சொல்லுவோம்.
அந்த கடைசியில இருக்குல்ல அல்மனு ஒண்ணு, அதை வந்து விகுதினு சொல்லுவோம். எப்பவுமே முதல்ல தொடங்குறத பகுதியினும் கடைசியில முடிகிறத விகுதினு வச்சுருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப மிச்சம் இருக்கிறது என்னெல்லாம் இருக்கு? பகுதியும் விகுதியும் போயிடுச்சுன்னா ஆறுல மிச்சம் நாலு இருக்குது. ஒண்ணு இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு நாலு இருக்கு. இந்த நாலு எங்கெல்லாம் வருது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த இதுல வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த பகுபத உறுப்புகள் நம்ம இங்க ஏழாம் வகுப்புலயே நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னாக்க, மேல கிளாஸ்ல போக போக இதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலா படிப்போம். அப்ப நமக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா டென்த் புக்கா இருக்கட்டும், நைன்த் புக்கா இருக்கட்டும், ஆர் லெவன்த் டுவெல்த் புக்குக்கு போறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்ப நமக்கு இங்கே பிரிச்சு பழகிட்டோம்னா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப இந்த பகுபத உறுப்புகள்ல நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல வந்து நம்ம நடத்தல் அப்படிங்கறத பிரிக்கலாம். இல்லைன்னா இங்க பாருங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பிரிச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு இதை பாக்குறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். வந்தனன் அப்படிங்கறத வா அப்படிங்கறது, அதாவது பிரிக்கும் போதும் அந்த முதல் பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பொருள் கொடுக்கணும். ஏவல் வாக்கியமாக இருக்கணும் அல்லது கட்டளை வாக்கியமாக இருக்கணும், அது வந்து பொருளை கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கும் நடந்தான் அப்படிங்கறத நான் மட்டும் பிரிக்க கூடாது, நான் கொஞ்சம் ஒரு பொருள் இருக்காது. நட அப்படிங்கிறது தான் கட்டளை, நட. அந்த மாதிரி பொருள் வர்ற மாதிரி தான் அந்த பகுதியை வந்து பிரிக்கணும், முதல் பகுதியை. இப்ப வந்தனம்ல முதல் பகுதியை நம்ம பகுதின்னு சொல்லிடும், கடைசியில் இருக்கிற அண்ணன் வந்துட்டு விகுதி அப்படின்னு சொல்லிடும். பாக்கி இருக்கிற எழுத்துக்கள் தான் என்னென்ன உறுப்புகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பகுபதத்துல முதலில் அமைந்து பொருளை தருவது பகுதி அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து எப்பவுமே கட்டளையாக தான் இருக்கும். அதே மாதிரி பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க முதலில் அமைகிறது என்னது? பகுதி. அது அதே சமயம் அது பொருளையும் தரணும். இது எப்பவுமே கட்டளை வாக்கியமாகத்தான் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அதை நம்ம பகுதியாக எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்ப நடத்தல் அப்படிங்கறது நான் மட்டும் எடுக்க கூடாது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்க பகுபதத்தோட இறுதியில இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னது? நம்ம விகுதி அப்படின்னு சொல்றோம். எப்படி பகுபதத்தோட பகுதி வந்து பொருளை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கடைசியில இருக்கிறது படித்தான் அப்படின்னா அது ஆண் பாலை குறிக்கும். அல்லனா படித்தது மேய்ந்தது அப்படின்னா அது பலவின் பாலை குறிக்கும். அந்த மாதிரி அந்த விகுதி முடியக்கூடிய எழுத்துக்கள் உறுப்புகள் வந்துட்டு பாலை உணர்த்துவதாகவோ அல்லது திணையை, அதாவது அக்னினையா உயர்தினையா இந்த மாதிரி திணையை உயர்த்தக்கூடியதாகவோ இருக்கும். அதே மாதிரி அந்த வாக்கியம் முடிஞ்சும் இருக்கும், முடியாமையும் இருக்கலாம். முற்று பெற்றதாகவும் இருக்கலாம், முடியாம எச்ச வாக்கியமாகவும் இருக்கலாம். அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பிரிக்கும் போது பகுதி மட்டும்தான் எப்பவுமே பொருள் தரக்கூடியதா இருக்கணும், கட்டளை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். கடைசியில பிரிக்கக்கூடிய விகுதி பார்த்தோம்னு சொன்னாக்க முற்றுப்பெற்றதாகவும் இருக்கலாம், எச்சமாவும் இருக்கலாம், அதுதான் விகுதின்னு சொல்லுவோம். இது எப்பவுமே கடைசியில தான் வரும். இது திணையையும் உணர்த்தலாம், பாலையும் உணர்த்தலாம். அடுத்தது இடையில இருக்கக்கூடியதை பார்ப்போம். இடையில பகுபதத்தோட இடையில ஒரே ஒரு எழுத்து தான் வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த இடையில இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இடையில அமைகிறது இடைநிலை. இடையில் அமையும் அத கிரு கிஞ்சு கான் என்று அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, செய்து கொண்டிருக்கிறான், செய்து முடித்து விட்டான். அந்த பழைய காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்தது. அதாவது இடையில இருக்கும். இது வந்து காலத்தை இல்லைன்னா எதிர்மறையை காட்டக்கூடியது. காலத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இடையில இருக்கக்கூடியதாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பேரு தான் இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அதிகமா இந்த பகுதிக்கும் அந்த இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்து வந்துச்சுன்னா எப்பவுமே இங்க பாருங்க வந்தனன், அப்ப வந்துட்டான், அதனால அது இறந்த காலம். அதனாலதான் இந்த இத் அப்படிங்கிற இடைநிலையை இறந்த கால இடைநிலைன்னு சொல்லிட்டோம். இந்த பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில, இந்த பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில பாருங்க ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு. பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில வந்த மெய்யெழுத்து வந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பேரு தான் என்னது? சந்தி. பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில ஒரு எழுத்து வந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம்? சந்தி அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி சாரியை அப்படிங்கிறது இந்த இடைநிலைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விகுதிக்கும் இடையில வர்றதுக்கு பேர் தான் சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய அசை சொல்லுக்கு பேரு சாரியை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி
பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இதுல எல்லாம் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு நம்ம விகாரம்னா என்ன அப்படிங்கறத, அதாவது எழுத்து திரும்பி வர்றது, அதை நம்ம போக போக இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல தெரிஞ்சுப்போம். இப்ப இப்படின்னா என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். பகுபத உறுப்பு இலக்கணத்தை பிரிக்கும் போது பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை, இது விகாரம், இதெல்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பவுமே பகுதினா ஒரு வார்த்தையோட முதல்ல வர்றது பகுதி, கடைசியில வரக்கூடிய உறுப்பை வந்து விகுதின்னு சொல்லுவோம், இடையில இருக்கிறது இடைநிலைன்னு சொல்லுவோம். இடையில இருக்கும் அது, அதே சமயம் அது வந்து காலத்தை காட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுதான் வந்து இடைநிலை. அப்புறம் அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருந்துச்சுன்னா சந்தி, இடைநிலைக்கும் கடைசியில இருக்கிற விகுதிக்கும் இடையில இருந்துச்சுன்னா அதை சாரியை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்படி நம்ம இதை வந்துட்டு பிரிச்சு எடுத்துப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா பகா பதம்னா என்னன்னு பார்க்க போறோம். பகா பதம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளால பிரிக்கவே முடியல அப்படின்னா அதுதான் பகா பதம். அதாவது பிரித்தால் பொருள் தராது, அதனால அதை நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பகா பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு இங்க மரம், கழனி, உன், எழுது அப்படின்லாம் இருக்கு. இப்ப இந்த உன் எல்லாம் பிரிச்சோம்னா, ஊ கூட்டல் இன்னுன்னு பிரிச்சோம்னா ஊக்கு வந்து அந்த பகுதிக்கு வந்து பொருளே இருக்காது, அந்த இப்ப பிரிக்கும் போது பொருள் தராது. இந்த மாதிரி எந்த உறுப்புகளை எல்லாம் பிரிக்க முடியலையோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், பகா பதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பகுபகுத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்லுக்கு பேரு பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பகாபதத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், அடி சொல்னு சொல்லலாம், இல்லைன்னா வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகாபதத்தையும் நம்ம நாலு வகையா பிரிக்கலாம். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், ஒரு பகாபதம் அப்படின்னு சொல்லி நாலு வகைகளாக நம்ம இதையும் பிரிக்கிறோம். அதாவது பெயர் பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாதது பேர்ல வந்துச்சுன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு இதெல்லாம் பேரை குறிக்கக்கூடியது, அதனால இதெல்லாம் பெயர் பகாபதம்னு சொல்றோம். இப்ப நடவா, படிவா, இதெல்லாம் வந்து ஒரு செய்யக்கூடிய செயல், நடத்தல், வாழ்தல், இல்லைன்னா படித்தல், வாழ்தல், வருதல், இதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடிய செயல், அதை குறிக்கக்கூடிய பகா, பிரிக்க முடியாத பகாபதத்தை வினை பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இடை பகாபதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இடையில வரக்கூடியது, அதே மாதிரி உரிச்சொற்களை குறிக்கக்கூடிய உரி, தகா, நனி, கழி இதெல்லாம் வந்து இடையில வந்துச்சுன்னா அது வந்து உரி பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சொற்களை அல்லது உறுப்புகளாக பிரிக்க முடியாததான் நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம், தொழிற்பெயர் பார்க்க போறோம். தொழிற்பெயர் அப்படின்னா என்ன, ஒரு உழவர் வந்து செய்யக்கூடிய தொழில், ஒரு உழவர் வந்து ஒரு தொழிலை செய்யறாரு அப்படின்னா அது வந்து உழுதல். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை செய்வாங்க. இப்ப ஆசிரியர் அப்படின்னா பாடம் நடத்துறாங்க, தையல்காரர் அப்படின்னா தைக்கிறது ஒரு தொழில், பொற்கொள்ளர் அப்படின்னா பெண் வேலை செய்யறது அவரோட தொழில். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் இருக்கு. அந்த மாதிரி உழவர் செய்யக்கூடிய தொழிலை வந்து உழுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு பகாபதம் பிரிச்சோம் இல்லையா, பகுபதம் பிரிச்சோம் இல்லையா, அந்த பகுபதத்தோட கடைசியில வரக்கூடிய விகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. விகுதி வந்து எப்படி முடியுது அப்படிங்கறத வச்சு நம்ம தொழிற்பெயரை பிரிச்சிடலாம். அப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறது என்ன, அவன் செய்யக்கூடிய செயல், அதாவது வினை, அதுதான் வந்து வினையின் பெயரா அமைறது தான் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது தொழிற்பெயர் அப்படின்னா என்ன, ஒரு செயலோட அல்லது வினையின் பெயராக அமைறத நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த தொழிற்பெயர் வந்து எண்ணெய் குறிக்காது, இடத்தை குறிக்காது, காலத்தை காட்டாது, பால் இந்த நாளையுமே காட்டாது. இது எப்பவுமே படர்க்க இடத்துல மட்டும்தான் வரும். உதாரணத்துக்கு நடித்தல் அல்லன்னு முடியுது, ஆடல் அல்லன்னு முடியுது, நடிப்பு ஊனு முடியுது, எழுதுதல் அல்லன்னு முடியுது, பொருத்தல் அல்லன்னு முடியுது. இந்த மாதிரி தொழிற்பெயரோட விகுதியில பார்த்தோம்னாக்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த விகுதியை பொறுத்து இந்த தொழில் பெயரை நம்ம ரெண்டு வகையா, சாரி, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி மூன்று வகைகளாக இந்த தொழிற்பெயரை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோம், விகுதி இருக்கக்கூடிய தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கு. இந்த மூணையும் தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா நடத்தல், உண்ணன், வாழ்வு, வாழ்க்கை இதுல எல்லாம் பார்த்தோம்னா நடத்தல், இதுல விகுதி என்ன, தல், உண்ணல், அல், வாழ்வு, உ, வாழ்க்கை, ஐ, கை அப்படிங்கிற விகுதி தான் வந்திருக்கு. இதுல எல்லாம் பாருங்க, பகுதி பாத்தீங்கன்னு சொன்னாக்க நட, உண், வாழ்,
கைலை வாழ் இந்த மாதிரி இருக்கிறது வினை. அவங்க செய்யற செயல் நடங்கிறது ஒரு செயல், உண்மைங்கிறது ஒரு செயல், வாழ்ங்கிறது ஒரு செயல். இதெல்லாம் தான் நம்ம வினை பகுதிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த பகுதிகள் ஒரு செய்யக்கூடிய செயலை குறிக்கிறதுனால அதை வினை பகுதிகள்னு சொல்றோம். அதோட விகுதிகள் பாருங்க, தல் அல் ஊ கை இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. இந்த வினை பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொழிற்பெயர் விகுதியோட சேரும்போது தொழிற்பெயரா மாறுது. இப்படி வினைப்பகுதியோட விகுதி சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றோம். அந்த மாதிரி முடியும் போது விகுதிகள் என்னெல்லாமா இருந்துச்சுன்னா அது தொழிற்பெயர்னு நம்ம சொல்றோம்னா, முக்கியமா இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கும் போது கடந்த வார்த்தை ஒரு வினையோட கடைசியில தல் அல் அம் கை ஐ வை கூ பூ ஊ தி சி வி மை இந்த மாதிரி எழுத்துக்கள்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்க அது வந்து கண்டிப்பா தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த விகுதிகளை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். தல் அல் அம் கை ஐ வை கூ பூ ஊ தி சி வி மை இதை வந்து நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த தொழிற்பெயரை வந்து அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க தருதல், கூறல், ஆட்டம், விளை, வருகை, பார்வை, போக்கு இதெல்லாம் பாருங்க. வருதல் தல், கூறல் அல், ஆட்டம் அம், விளை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு இல்லையா. செய்யக்கூடிய ஒரு செயலோட விகுதி இந்த மாதிரி விகுதிகள் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தொழிற்பெயர். அதுவும் முக்கியமா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றோம். இதே முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இங்க செய்யற செயல் என்ன, சோறு என்ன பண்ணுச்சு, கொதிச்சிச்சு. வானத்துல என்ன இடிச்சிச்சு, இடி இடித்தது. அப்ப இங்க இதுதான் செயல். இதுல பார்த்தோம்னா இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற ஒரு முழுமையான வாக்கியமா இல்லாம பாதி பகுதி மட்டும்தான் இருக்குது. இடி கொதி அப்படின்னு பகுதி மட்டும்தான் இருக்கு, அங்க விகுதி வரவே இல்லை. இந்த மாதிரி ஏவல் கட்டளை மாதிரி ஒரு ஏவல் ஒருமை வினையா இருக்கக்கூடிய வினை சொற்கள் அதுதான் நம்ம முதல் நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இந்த மாதிரி அமையக்கூடிய தொழிற்பெயருக்கு பேர் தான் முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இன்னொரு ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா செல்லமாக ஒரு அடி அடித்தான், அறிஞர் அண்ணா தன் பேச்சால் புகழ் பெற்றார். அடி புகழ் அந்த இதுலாம் வந்து விகுதி வராமையே அதோட பொருளை உணர்த்துது. அந்த மாதிரி விகுதி இல்லாம பகுதி மட்டுமே ஒரு தொழிலை உணர்த்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் பார்த்தோம்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை திரிஞ்சிருச்சு. முதல்நிலைனா என்ன, அப்ப பகுதியிலேயே அந்த எழுத்துக்கள் மாறப்பட்டுருச்சு. இப்ப பேரு சூடு, அதாவது தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை இதுலாம் பார்த்தோம்னா பெரு சுடு அப்படின்னு வர வேண்டியது, பேரு சூடு அப்படின்னு நெடு எழுத்தாக நீண்டு போயிருச்சு. அப்ப பே அப்படிங்கிறது அப்படின்னு இருக்க வேண்டியது பேனு மாறிடுச்சு, சு அப்படின்னு இருக்க வேண்டியது சூ அப்படின்னு மாறிச்சு. இந்த மாதிரி அந்த முதல் நிலை பகுதிகள்ல இருக்கக்கூடிய எழுத்து திரிந்து போறதுனால உருவாகக்கூடிய தொழில் பெயருக்கு பேரு தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப விடு வீடு அப்படின்னு வந்துருது, விடுங்கிறத வீடுன்னு வந்துருது, மின் அப்படிங்கறது மீன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி முதல் நிலை திரிஞ்சு வர்றதுக்கு பேரு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இந்த வீடியோவோட நான் இந்த டாபிக்கோட வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். அடுத்த பார்ட்ல வந்து நம்ம அணி இலக்கணம், அதாவது உவமை அணினா என்ன, எடுத்துக்காட்டு உவமை அணினா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை தான் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். இந்த பார்ட்டோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டன் அமைக்கிறீங்கன்னு சொன்னாக்க உடனே நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் மார்ச் 1st இந்த டெட்டுக்கான மேக்ஸ் அண்ட் தமிழ் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். உங்க யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க நீங்க இந்த மெயில் ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க.